உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் துபாயை தலைமை அலுவலகமாக கொண்டு இந்தியா மற்றும் வெளிநாடுகளை ஆன்லைன் வர்த்தகம் மூலம் ஏமாற்றிய தொழிற்சாலை குற்றவாளிகளான உரிமையாளர்களை கைது செய்த காவல்துறை அதிகாரி முதல் காவலர்கள் வரை அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கோகிலா ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை நம்பி ஆன்லைன் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் பதினெட்டு லட்சம் செலுத்தி ஏமாந்ததாக கொடுத்த புகார் மீது சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஐபிஎஸ் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் மேற்பார்வையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் சைபர் கிரைம் காவலர்களை கொண்டு சிறப்பு தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை செய்து துபாயில் தலைமை அலுவலகம் கொண்ட குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்ற தொழிற்சாலையில் நிர்வாகிகள் ஆன்லைன் மூலம் பல கோடி மக்களை ஏமாற்றி இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இரண்டாயிரம் கோடிக்கு மேல் மோசடி செய்தது தெரியவந்தது தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகிகள் ஏழு பேரை கைது செய்த புதுச்சேரி மற்றும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரி முதல் காவலர் வரை அனைவரும் சிறப்பாக செயல்பட்டதற்கு அனைவரையும் வாழ்த்தி சான்றிதழ் மற்றும் பரிசுகளை காவல்துறை தலைமையகத்தில் வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள்